எதிர்க்கும் துணிதலுக்கு அடுத்தது வேறு எந்த ஒரு சூர்யா படமும் தியேட்டருக்கு வரல. அதனால் வந்து நிறைய ஃபேன்ஸுக்கும் சரி நம்மளுக்கும் சரி 2 வருஷம் கிட்டன கேப் எடுத்த மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் உண்மை என்னென்னா வந்து கங்குவான் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய படத்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம சூர்யா அவர்கள். இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா வந்து இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரீன் ஸ்டுடியோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் ஒன்று போட்டு வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 10 லாங்குவேஜ் தியேட்டருக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு ஓடிட்டில் 38 லாங்குவேஜுக்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்திலான செகண்ட் லுக் போஸ்டர் வந்து நாளைக்கு வந்து பொங்கல் ஸ்பெஷலாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க 11 மணி அளவில் வந்து. எனக்கு தெரிஞ்சு இது சூர்யா கெரியர்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு சொல்றாங்க. உண்மையிலே வந்து அந்த விஷுவல்லாம் வந்து உண்மையிலே அருமையா பண்ணியிருந்தாங்க. நம்ம சிவார்கள் எப்படி இந்த படத்துல இருந்து பெரிய கம்பேக் கொடுக்க போறான்னு சொல்லிட்டு பொறுத்து பார்ப்போம். சூர்யா ஃபேன்ஸ்னா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒருத்தான படமா இந்த கங்குவா திரைப்படம் இருக்கு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் சொல்றது இந்த ஆக்சன் சீக்வன்ஸ் சொல்லலாம். ஆனா அந்த டீசர்ல பாத்தீங்கன்னா பெருசா இந்த ஆக்சன் சீக்வன்ஸ் இருக்காது. ஆனா வந்து ஆக்சன் சீக்வன்ஸ்க்குள்ள போற மாதிரியே காட்டியிருப்பாங்க. அடுத்தா வந்து டீசர் ஒரு கட்டாவே அமைஞ்சிருக்கும். ஆனா இந்த படத்துல நிறைய இடத்துல ஆக்சன் சீக்வன்ஸ்னா இருக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே சூர்யா வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் செல்லு சில நியூஸ் தான் வந்துருந்துச்சு. உண்மையில சொல்லப்போ இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி நடிக்குள்ள வந்து நம்மளோட ஆக்டிங் தான் வந்து மிக இடத்துல பேசப்படும். நான் ஆக்சுவலி சூர்யா ஃபேன் கிடையாது. நான் எதுக்கு இது சொல்றேன்னா வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். சூர்யா வந்து சோசியல் மீடியில வந்து குள்ளன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. உண்மையை சொல்ல போனால் அது ரீசன் கிடையாது. சூர்யா பொறுத்தவரை உண்மையில வந்து ஒரு டாலஸ்ட் மேன் தான் நான் நினைப்பேன். ஏன்னா வந்து அவரை பொறுத்தவரையும் ஆக்டிங் இருந்தாலும் சரி உதவித்தொகை இருந்தாலும் சரி நிறைய இடத்துல அவர் நல்லது பண்ணியிருக்காரு. இஸ் இஸ் நாட் ட்ரோல். குள்ளன் சொல்றது வந்து அப்யூஸ் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருத்தன்ற உடல் இடையை வச்சு ட்ரோல் பண்றது ட்ரோல் கிடையாது, ஒரு அப்யூஸ் தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ட்ரோல் பண்றவங்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய பதிலடி கொடுக்குறதான் வந்து இந்த கங்குவா திரைப்படம் அமைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வெறித்தரமா நினைச்சிருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. இந்த கங்குவா படத்துல பெருசா சாங்ஸ் தான் எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஃபேன்ஸுக்கு வந்து பிடித்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சங்கச்சு இருக்கும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு பீஜம் வெறித்தனமா இருக்கும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சிவா அவர்கள் இயக்கத்துல நம்ம சூர்யா நடிப்புல டிஎஸ்பி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. கிரீன் ஸ்டுடியோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க. டெய்லிக்கும் ஒரு ஒரு வீடியோ கன்ஃபார்ம் வந்துடும்.